வணக்கம் அன்பான் அவர்களே எல்லாம் நல்லமா இருக்கீங்களா மறுபடியும் ஒரு கதையின் மூலமா உங்களை சந்திப்புல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு ஒரு கதை கேட்போமா ஒரு கிராமத்துல ஒரு தாத்தாவும் அந்த தாத்தாவுடைய பேரனும் வசிச்சு வந்தாங்க அந்த தாத்தாவோட பேரனுக்கு ஒரு சின்ன குறை இருந்துச்சு அவனுடைய கால்ல ஒரு ஊன குறைபாடு இருந்துச்சு அதனால அவன் யாருகிட்டயும் விளையாட போக மாட்டான் ஏன்னா எப்ப போனாலும் அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க அவனுடைய ஊனத்தை குறிச்சி அதனால அவன் யார்ட்டுமே விளையாட போக மாட்டான் யாரோடையும் சேர்ந்து இருக்க மாட்டான் எப்பொழுதுமே தான் இருப்பான் அவனுக்கு விளையாட ரொம்ப ஆசை யாராவது என்ன சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏக்கமா இருப்பான் அதனால யாருமே அவனை விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க ஒரு நாள் அந்த கிராமத்துல இருந்த எல்லா பிள்ளைகளும் விளையாடி கொண்டிருந்தாங்க அங்க விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளிடம் என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துங்க என்று சொல்லி கேட்டான் அதுக்கு அவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு அடிச்சாங்க நீ ஊனமா இருக்கிற இந்த ஊனத்தோட எப்படி நீ விளையாடுவ உனக்கு விளையாட தெரியுமா அது எடுக்க தெரியுமா இது எடுக்க தெரியுமான்னு சொல்லி அவனை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க அவனுக்கு ரொம்ப வேதனையாச்சு உடனே அழுதுகிட்டு தன்னுடைய தாத்தா கிட்ட வந்து சொன்னா தாத்தா அவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு என்ன ரொம்ப கிண்டல் பண்றாங்க என்னோட ஊனத்தை குறித்து எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்குது ரொம்ப துக்கமா இருக்கு தாத்தா நீங்க ஏதாவது எனக்கு செய்யுங்க எனக்கு இப்படி ஊனத்தோடு இருக்குது பிடிக்கவே இல்லை ஏன்னா எல்லாரும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க நான் ரொம்ப மன கஷ்டமா இருக்கிறேன் எனக்கு தயவு செய்து ஏதாவது உதவி செய்யுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப அழுதான் உடனே அந்த தாத்தா தம்பி நீ அழாத உனக்கு விளையாட ஆசையா இருக்கா அதுக்கு பதிலா நான் உனக்கு ஒரு வேலை தரேன் அந்த வேலையை நீ செய்யி உன்னுடைய பொழுது நன்றாகவே கழியும் அப்படின்னு சொன்னாரு உடனே அவனு சந்தோஷமா சொல்லுங்க தாத்தா என்ன வேலை அப்படின்னு கேட்டான் அவங்க தாத்தா ரெண்டு வாளியை கொடுத்து தம்பி இந்த ரெண்டு வாலிலையும் பக்கத்துல இருக்கிற நதியிலிருந்து தண்ணி கொண்டு வா அதை கொண்டு வந்து அதோ தெரியுது பாரு ஒரு தொட்டி அதில் நிரப்பு நீ இப்படி தினமும் செய்துகிட்டு இருந்தாவே உன்னோட வேலைகள் எல்லாம் நல்லா இருக்கும் உன்னோட பொழுதும் நன்றாக போகும் அப்படின்னு சொன்னாரு உடனே அவனும் சந்தோஷமா ரெண்டு வாலிக்க நடுப்புற ஒரு கம்பை கட்டி அந்த கம்புல ஒரு கயிறு கட்டி ரெண்டு வாலிகளையும் தன்னுடைய தோல்ல வைத்து தூக்கி கொண்டு போனான் தினமும் அந்த நதி கிட்ட போய் ரெண்டு வாளிலையும் தண்ணி மொண்டு கொண்டு வருவான் அதை கொண்டு வந்து அந்த தொட்டில ஊத்துவான் இது மாதிரி தினமும் செய்து கொண்டிருந்தான் ஆனா அவன் எடுத்துட்டு போன வாலில ஒரு இருந்துச்சு அதாவது என்னன்னா அவன் ரெண்டு வாளிய கொண்டு போவான் தண்ணி மொண்டு கொள்ள அந்த ரெண்டு வாளிலையும் தண்ணி மொண்டு கொண்டு வரும்பொழுது ஒரு வாலில நிறைவா இருக்கும் தண்ணி இன்னொரு வாளிலையோ ரொம்ப குறைவா இருக்கும் ஏன்னா ஒரு வாளி ரொம்ப ஒரு ஓட்ட உள்ள ஒரு வாளியா இருந்துச்சு அதனால அவன் வருகிற வழியில எல்லாம் தண்ணி சிந்தி கொண்டு வரும் அவன் இந்த தொட்டிக்கிட்ட வரும் பொழுது எல்லா தண்ணியும் காலி ஆயிடும் அவன் ரொம்ப வேதனையோடு இருந்தான் இந்த வாளி ரொம்ப தண்ணீரை சிந்துதே தாத்தாக்கு இந்த விஷயத்த குறித்து சொல்லுவோமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அப்புறம் நினைச்சான் தாத்தாக்கு எப்படி இந்த மறுபடி கஷ்டப்படுத்த வேணாம் தாத்தா நமக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காங்க தினமும் இப்படியே செய்து கொண்டே இருந்தான் ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் தாங்க முடியல ஏன்னா இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு தண்ணி கொண்டு வரோம் ஆனா வழி எல்லாம் இந்த தண்ணி சிந்துதே நாம தாத்தா கிட்ட போய் நீ சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து தாத்தா கிட்ட சொன்னா தாத்தா தாத்தா நீங்க கொடுத்த ரெண்டு வாளியில ஒரு வாளி ரொம்ப ஓட்டையா இருக்குது அதனால நான் இருந்து தண்ணி கொண்டு வரும்போது ஒரு வாளியில நிறைவா இருக்கு தண்ணி இன்னொரு வாளிலேயோ ரொம்ப குறைவா இருக்கு தாத்தா எனக்கு இந்த வாளியை மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டான் உடனே அவங்க தாத்தா தம்பி என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரனுடைய கையை பிடிச்சு கொண்டு நடக்க ஆரம்பிச்சாரு அந்த நதியை நோக்கி போகும்போது பார்த்தாக்க ஒரு பக்கம் முழுவதும் காஞ்சி ஒரே வறட்சியா இருந்துச்சு இன்னொரு பக்கமும் நல்லா அழகழகான பூக்களோடு பூத்து குழுங்குற ஒரு தோட்டத்தை போல ரொம்ப அழகா இருந்துச்சு இவனுக்கு ஒண்ணுமே புரியல அவங்க தாத்தா சொன்னாரு தம்பி உன்கிட்ட வாலிய கொடுக்கும் பொழுதே எனக்கு தெரியும் அதுல ஒரு வாளி ஓட்டன்னு ஆனா எதுக்கு அதை நான் கொடுத்தேனாக்க நீ தண்ணி மொண்டு கொண்டு வரும்போது ஒரு பக்கத்தை தண்ணி சிந்தோம் அது எனக்கு தெரியும் அதனால நீ போகிற வழியில சின்ன சின்ன பூக்கள் விதைகளை நான் போட்டு வச்சேன் நீ தினமும் தண்ணி கொண்டு வரும்போது அந்த தண்ணீர் இந்த விதைகள் பட்டு இப்ப பாரு எவ்வளவு அழகா பூத்து குலுங்கி இருக்குது ஒரு நல்ல அழகான தோட்டம் போல இருக்குது அதே போலதான் நம்மளுடைய ஊனத்தை குறித்து நாம ஒருபோதும் கவலைப்படக்கூடாது நம்முடைய குறைவை குறித்து ஒரு நாம துக்கம் அடைய கூடாது நம்மளை படைத்த தேவனுக்கு நம்மை குறித்த ஒரு திட்டம் இருக்குது அந்த திட்டத்தை குறித்து நாம சிந்திக்கும் பொழுது அதை நம்ம பார்க்கும் பொழுது நாம பெரிதான காரியங்களை செய்வோம் அதனால இனிமே உன்னுடைய ஊனத்தை குறித்து கவலைப்படாத சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த பையனும் சரிங்க தாத்தா நீங்க சொல்றபடியே கேட்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அன்பானவர்களே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சில சில குறைவுகளை பார்த்து கொண்டு நாம நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நாம அனுபவிக்காம போக்கிறோம் ஆனா நம்மளை படைத்த தேவனுக்கு நம்மை குறித்து ஒரு திட்டம் இருக்குது நாம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நம்மை நேசிக்கக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார் இந்த நாட்கள்ல நாம கண்ணீரோடு கஷ்டத்தோடு நம்மளோட குறைவுகளை பார்த்து கொண்டிருந்தாலும் தேவன் நம்மளை மிகவும் ஒரு நேர்த்தியான படைப்பாய் படைத்திருக்கிறார் நாம கண்களுக்கு குறைவா தெரிந்தாலும் தேவனுடைய கண்களை நாம முழுமையா தெரிகிறோம் அதனாலதான் நமக்காகவே தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நம்மள இந்த பூலோகத்துல வாழ வைப்பதற்கான வழிகளைய இயேசு கிறிஸ்து மூலியமா திறந்து வைத்திருக்கிறார் அவரை விசுவாசிபமானால் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் மகிமையான காரியங்களையும் நாம கிறிஸ்து மூலியமா அனுபவிக்க முடியும் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களையும் மறப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அழுத்தமான காரியங்களையும் குறைவான காரியங்களையும் நாம மறப்போம் கிறிஸ்து இடத்தில் போவோம் கிறிஸ்து நமக்கு வல்லமை உள்ள வாழ்வை கொடுத்து நம்மளை ஆசிர்வதிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் இன்றைக்கு நாம தேவனுடைய சமூகத்துல அவருடைய பார்வையில நேர்த்தியான ஒருவர்களா இருக்கிறோம் நம்முடைய குறைவுகளையே தேவன் நிறைவாக மாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார் அவர் நன்மை செய்கிற தேவன் அதனால அவர் மேல நாம விசுவாசமா இருந்து அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை அனுபவிப்போம் அதன் மூலமா தேவனுக்கு நாம மகிமை செலுத்துவோமாக மீண்டும் இன்னொரு கதையுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்